சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தடுப்பூசி செலுத்தப்பட்ட 10 மாணவர்கள் வைத்தியசாலையில். மகிந்த வீட்டுக்குள் மோதல், கோட்டபாய விசுவாசியை தாக்க முயன்ற அமைச்சர். கெஹலிய உள்ளிட்ட 9 பேருக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. நான் விரைவில் கொலை செய்யப்படலாம், மட்டக்களப்பில் உள்ள அருத்தந்தை பரபரப்பு வாக்குமூலம். கொழும்பு ஆமர் வீதியில் பாரிய தீ விபத்து. முட்டை விலை தொடர்பில் வெளியான தகவல். சாதாரண தர பரீட்சையின் பின்னரான விடுமுறை இனி இல்லை. வழிபாட்டு உரிமைக்கு தடை, வடக்கு தமிழர்கள் ஐநாவிடம் முறைப்பாடு. யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்புக்கு சென்ற குடும்பஸ்தர் மாயம். தொடர்பின விரிவான செய்திகள். களுத்துறை பிரதேசத்தில் உள்ள பாடசாலையொன்றின் மாணவர்கள் குழு ஒன்று தடுப்பூசி செலுத்தப்பட்டதன் பின்னர் ஏற்பட்ட சுகயினம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் 10 மாணவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நாகோட வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. 12 மற்றும் 13 வயதுடைய பாடசாலை மாணவர்களே இவ்வாறு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு மயக்கம் மூச்சு விடுவதில் சிரமம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வீட்டில் இடம்பெற்ற ஒன்று கூடலின் போது மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் விசேட கூட்டத்தின் போது ஏற்பட்ட முரண்பாடு காரணமாக அங்கு பரபரப்பு நிலை ஏற்பட்டுள்ளது. அமைச்சர் காஞ்சன விஜயசேகரவுக்கு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் ஆலோசகர் எரந்த கினிக்கும் இடையில் மோதல் நிலைமை ஏற்பட்டுள்ளது. ரணிலின் பிள்ளைகள் போல் செயற்படுவதாக காஞ்சனவை நகைச்சுவையாக எரந்த கினிக்கே சாடியுள்ளார். இதனால் கோபம் அடைந்த அமைச்சர் அவரை தாக்க முயன்றதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த ஒன்று கூடலின் போது அமைச்சர்களான காஞ்சன விஜயசேகர, பிரசன்ன ரணதுங்க, பிரமித்த பண்டார தென்னகோன், நாடாளுமன்ற உறுப்பினர் மகிந்தானந்த அலட்கமகே உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பொதுஜன பெருமன கட்சிக்குள் பல்வேறு பிளவுகள் ஏற்பட்டுள்ள நிலையில் சமகால அரசாங்கத்தில் அமைச்சு பதவியில் வசிக்கும் பலர் ரணிலுக்கு பூரண ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் பொதுஜன பெருமன தனியான ஒரு ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்க வேண்டும் என்ற தீவிர முயற்சியில் நாமல் ராஜபக்ச செயற்பட்டு வருகின்றார். இதற்கான முயற்சியில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ச ஈடுபட்ட நிலையில் அது தோல்வியில் முடிவடைந்துள்ளது. ரணிலின் கடும் அழுத்தம் காரணமாக ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் பசிலில் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தரமற்ற மனித இன்ட்ரவேனஸ் இம்யூனோக்ளோஃபிலின் குப்பிகளை கொள்வனவு செய்தமை தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ராம்பக்ஃபெல உள்ளிட்ட 9 பேரின் விளக்கமறியலும் நீடிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 8 தேதி வரை குறித்த விளக்கமறியலில் நீடிக்கப்பட்டுள்ளது. மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் இன்று முன்னிலையான போதே இந்த விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பில் அருத்தந்தை ஒருவர் தான் விரைவில் சுட்டுக்கொலை செய்யப்படலாம் என்று அச்சம் வெளியிட்டுள்ளமை கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த திங்கட்கிழமை அருத்தந்தியர்களுக்கான விசேட திருப்பலியொன்று ஆஜர் தலைமையில் மட்டக்களப்பு ஆயர் இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது. அதன் பின்னர் அருத்தந்தி ஒருவர் தனக்கு ஆயர் இல்லத்தில் உள்ள சிலரால் ஏற்படக்கூடிய ஆபத்து மற்றும் அச்சுறுத்தல் குறித்து அருத்தந்தியர்கள் மத்தியில் ஆதங்கப்பட்டதுடன் என்னை துப்பாக்கி முனையில் கொலை செய்யப்படலாம் என அச்சம் வெளியிட்டுள்ளார். இதுகுறித்து அருத்தந்தை கருத்து தெரிவித்த காணொலியொன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. அந்த காணொலியில் மட்டக்களப்பு மறைமாவட்ட ஆயரின் மீது குரோத உணர்வை கொண்டுள்ளதுடன் மறைமாவட்டம் மீது கரிசனையுடன் நல்ல விடயங்களை கூறும் மதகுரு மாறிவருக்கின்றார். நான் உயிரிழந்தால் வெறுமனை புதைத்து விட்டு சென்று விடாதீர்கள் என ஏன் இறந்தேன் என்பதை விசாரணை செய்யுங்கள் என குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு ஆமர் வீதி பகுதியில் அமைந்துள்ள வர்த்தக நிலையம் ஒன்றில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. ஆமர் வீதியில் அமைந்துள்ள டயர் விற்பனை நிலையம் ஒன்றிலேயே தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு வருகை தந்துள்ளதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் குறித்த தீ விபத்தின் காரணமாக சுகதாச உள்ளக விளையாட்டரங்கிற்கு முன்பாக உள்ள வேல்ஸ்குமார மாவட்டத்தில் கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது.
இலங்கையில் முட்டையின் விலை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை அதிகரிக்கப்பட மாட்டாது என அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் ரத்னஸ்ரீ அழகோன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மாதம் ஒன்றுக்கு 600,000 கோழி முட்டைகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றன. அதனால் முட்டையின் விலை எதிர்வரும் டிசம்பர் மாதம் வரை அதிகரிக்கப்பட மாட்டாது. எனினும் முட்டையின் விலை 35 ரூபாயாக குறைந்தால் சிறு மற்றும் நடுத்தர முட்டை உற்பத்தியாளர்கள் கடும் சிரமங்களை எதிர்கொள்வார். கடந்த 2023 அரசாங்கம் அதிகமான கோழிகளை இறக்குமதி செய்துள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை நிறைவடைந்ததும் உடனடியாகவே மாணவர்களுக்கு உயர்கல்வி வகுப்பை ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது என்று கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சேந்தி தெரிவித்துள்ளார். காண்டியில் நேற்று தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவை மீறி சைவ சமய வழிபாடுகளை நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டமை தொடர்பில் தமிழ் சைவர்கள் குழு ஒன்று கொழும்பில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் அலுவலகம் மற்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடுகளை செய்துள்ளது. இந்த வருடம் சிவராத்திரி தினத்தில் நீதிமன்ற உத்தரவை மீறி சைவ சமய வழிபாடுகள் நடத்தப்பட்டதற்கான ஆதாரம் போலீசாரிடம் இல்லாமையால் வழக்கை நீதிமன்றம் தள்ளுபடி செய்தமையால் விடுதலையான தமிழ் இளைஞர்கள் நேற்று இந்த முறைப்பாடுகளை மேற்கொண்டுள்ளனர். தவறு செய்த போலீஸ் அதிகாரிகளை குற்றவியல் தண்டனை சட்ட கோவையின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் கோரும் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல் மற்றும் அவமானங்களுக்கு இழப்பீடு வழங்குமாறும் தமது முறைப்பாட்டில் கோரிக்கை விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணம் நளினக்குப்புறம் பகுதியில் குடும்பஸ்தர் ஒருவர் காணாமல் போயுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கடந்த 20 இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் கிரிமலை வீதி நளினக்கப்புறம் என்ற முகவரியில் வசித்து வந்த தேவராசா சுசைதாசன் 46 வயதுடைய நபரே இவ்வாறு காணாமல் போயுள்ளார். குறித்த நபர் கடந்த 20 அன்று மேற்படி முகவரியில் உள்ள அவரது வீட்டில் இருந்த வர்த்தக விடயமாக கொழும்புக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் சென்றதிலிருந்து 5வது நாள் அவரது கைபேசி இயங்காததன் காரணத்தினால் அவரது மனைவி இதுகுறித்து காங்கேசந்துறை போலீஸ் நிலையத்தில் கடந்த 1 அன்று முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். எனினும் இதுவரை காணாமல் போன நபர் கண்டுபிடிக்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. யுத்த காலத்தில் குறித்த நபர் கண்ணிவடியில் சிக்கியதில் அவரது கால் பறிபோயுள்ளதாக கூறப்படுகின்றது. இவர் பற்றிய விவரங்கள் தெரிந்தவர்கள் 076-634-8367 மற்றும் 074-09-10152 மற்றும் 076-3934-822 ஆகிய இலக்கங்களில் ஏதாவது ஒரு இலக்கத்திற்கு அழைத்து தகவல்களை வழங்குமாறு உறவினர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.